ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் 2022 ஒரு ஹாலிவுட் காமெடி ஆக்ஷன் படமாக ரிலீஸ் ஆகிருக்கிற த லாஸ்ட் சிட்டி படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். படத்துக்கான ஐஎம்டிபி ரேட்டிங் 6.7. படத்தை ஆரன் நீ அண்ட் ஆடம் நீ பிரதர்ஸ் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. படத்தில் சாண்ட்ரா புல்லக், சேனிங் டேட்டம், டேனியல் ராட்கிளிஃப் இன்னும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ படத்துடைய ஒரு ஷார்ட் லைன் ஸ்டோரிக்கு போயிடலாம். ஹீரோயின் ஒரு பிரபலமான எழுத்தாளர். இவங்க ஹஸ்பண்ட் இப்போ உயிரோடு இல்லை, அதனால் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த துயரத்திலிருந்து வெளிவரத்துக்காக பல சாகச கதைகள் கொண்ட நாவல்களை எழுதுகிறாங்க ஹீரோயின். ரொம்ப பிரபலமான சாகச நாவல் எழுத்தாளராகவும் இவங்க இருக்காங்க. இவங்க எழுதுகிற இந்த கதைகளில் வித்தியாசமான கவர்ச்சிகரமான பல இடங்களை பத்தியும் எழுதுறாங்க ஹீரோயின் லாரட்டா. இவங்க எழுதுற புக் கவர் மாடலா ஆலன் இருக்காரு. இவருடைய தோற்றம் கம்பீரம் நிறைய பேருக்கு பிடிச்சு போயிட்டு, இவருக்கும் அந்த புக்குக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்களோ அதே போல் ஹீரோ ஆலனுக்கும் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. இதனால் ஹீரோ அண்ட் ஹீரோயினுக்கு இடையே ஒரு சின்ன ஈகோ கிளாஷும் ஏற்படுது. இந்த மாதிரி ஒரு தருணத்தில் தான் லாரட்டா தான் கடைசியாக எழுதின த லாஸ்ட் சிட்டி அப்படிங்கிற புக்கை விளம்பரப்படுத்துறதுக்காக ஹீரோ ஆடம் பப்ளிஷர்னு எல்லாரும் சேர்ந்து ஒரு சுற்றுப்பயணத்துக்கு போகிறாங்க. அந்த நேரத்தில் லாரட்டா ஒரு கோடீஸ்வரனால் கடத்தப்படுறாங்க. காரணம் என்னென்னா, ஹீரோயின் தான் எழுதின த லாஸ்ட் சிட்டி கதையில் ஒரு பழங்கால நகரத்தை பற்றி எழுதியிருப்பாங்க. அதே பழங்கால நகரத்தில் இருக்கிற புதையலுக்கான சில குறியீடுகளை அந்த கோடீஸ்வரரான டேனியல் வச்சிருப்பாரு. அதனால் அந்த குறியீடுகளுக்கான விளக்கத்தை லாரட்டாவால் சொல்ல முடியும் அப்படின்னு நினச்சி ஹீரோயினை கடத்தி கொண்டு போயிடுவார் டேனியல். ஆலனுக்கும் லாரட்டாவுக்கும் ஒரு சின்ன ஈகோ கிளாஷ் இருந்தாலும், ஹீரோயின் கடத்தப்பட்டதை அறிஞ்சதுமே ஆலன் ஹீரோயினை மீட்பதற்காக அவங்கள தேடி போறாரு. இதுக்கப்புறம் நிஜமாவே அந்த பழங்கால நகரத்தை கண்டுபிடிச்சாங்களா, ஹீரோ ஆலன் ஹீரோயினை காப்பாற்றி மீட்டு கொண்டு வந்தாங்களா அப்படின்னு சொல்ற கதை தான் த லாஸ்ட் சிட்டி. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தா கேஸ்டிங் தான். ஹீரோயின் கேரக்டர்ல சாண்ட்ரா புல்லக்கும் ஹீரோ கேரக்டர்ல சேனிங் டேட்டமும் நடிச்சிருக்காங்க. சாண்ட்ரா புல்லக் இந்த வயசுலயும் அதே துடிப்போட ஃபன்னான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க. அந்த பிங்க் கலர் ஜம்ப் ஷூட்ல உடம்ப வளைச்சு நெரிச்சு ஆக்ட் பண்ற சில சீன்ஸ் நிஜமாவே செம காமெடியா வந்திருக்கும். சேனிங் டேட்டம் பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல இவர் ஒரு டெடிபியர் போலதான் இருப்பாரு. பார்க்க ஆள் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்துட்டு சண்டை போடும்போது கொஞ்சம் பதட்டத்தோட சண்டை போடுற மாதிரியான காட்சிகள் ரொம்ப ரசிக்கும்படி வந்திருக்கும். பிராட் பிட் சில காட்சிகளே வந்திருந்தாலும் அவரது பிரசன்ஸை சும்மா நச்சுன்னு நடிச்சுட்டு போயிருப்பாரு. அதுவும் இவருடைய அந்த ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பார்க்கவே சூப்பராக வந்திருக்கும். வில்லன் கேரக்டர்ல ஹாரி பாட்டர் படங்கள்ல ஹீரோவா நடிச்ச டேனி ராட்கிளிஃப் நடிச்சிருப்பாரு. பார்க்க அதே சின்ன பையன் மாதிரி இருந்தாலும் நடிப்புல நல்ல மெச்சூரிட்டியோட வில்லன் ரோலை நல்லாவே பிளே செய்திருப்பாரு. ஒரு நல்ல நடிகனா வளர்ந்து வரக்கூடிய எல்லா தகுதியும் டேனியல் ராட்கிளிஃப் கிட்ட இருக்கு அப்படின்னே சொல்லலாம். படத்துடைய இன்னொரு பாசிட்டிவ், ஃபுல்லாக ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டோடவே இந்த கதை நகரும். அதுவும் காமெடி அண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் இந்த கதையில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகியிருக்கும். நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கதையுடைய பிளாட் தான். ஏற்கனவே நம்ம நிறைய முறை பார்த்து சலிச்சு போன புதையல் வேட்டை கதை தான் இந்த படத்துடைய மெயின் பிளாட். சில இடங்கள் காடுகளை படம் பிடிச்சவே தான் நல்லா இருந்தாலும் சில இடங்கள் கொஞ்சம் ஃபேக்காக இருக்கிற மாதிரி தோணுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் படத்தை நல்லா காமெடியாக எடுத்துகிட்டு போயிட்டு செகண்ட் ஆஃபில் புதையலை தேடுறதுக்கான சீன்ஸை சீரியஸாக காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் போர் அடிக்க வச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். படத்தில் செக்ஷுவல் கான்டென்ட், வயலன்ஸ் அப்படின்னு எதுவும் இல்லைனாலும் ஒரு சீனில் ஒரு நியூடிட்டி சீன் வரதுனால குழந்தைகளோட பார்க்கக்கூடிய படம் இது கிடையாது. சாண்ட்ரா அண்ட் சேனிங் டேட்டம்க்கு இடையான ரொமான்டிக் சீன்ஸ் நல்லாவே வந்திருக்கும். இவங்க ரெண்டு பேருக்குமான கெமிஸ்ட்ரியும் இந்த படத்தில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகியிருக்கும். உங்களுக்கு ஆக்ஷன், அட்வென்ச்சர், ஒரு காமெடி ஃப்ளோவோட வர படங்கள் பிடிக்கும் அப்படின்னா இந்த படத்துக்கு ஒரு முறை ஒரு ட்ரை கொடுக்கலாம். மொத்தத்தில் ஒரு டீசென்டான ரொமான்டிக் ஆக்ஷன் அட்வென்ச்சர் காமெடி படம் தான் த லாஸ்ட் சிட்டி. இதே மாதிரி வேற ஒரு படத்துடைய ரிவ்யூவோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை. என்னுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.